பிரதமர் மோடி மீது வெறுப்பு இல்லை, அமெரிக்காவில் ராகுல் காந்தி கருத்து. பிரதமர் மோடி மீது எனக்கு வெறுப்பு இல்லை, அவர் கருத்துக்களை தான் எதிர்க்கிறேன்னு அமெரிக்காவில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவில ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கு இந்தியர்கள் பங்கேற்கிற கூட்டங்கள்ல கலந்துகிட்டு அவங்களோட கலந்துரையாடி வராரு. வாஷிங்டன் டிசியில இருக்க ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்துல கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற நேர்காணல்ல ராகுல் காந்தி பங்கேற்றிருக்காரு. அப்போது இந்திய அரசியல் தொடர்பா பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைச்சிருக்காரு. அங்கு மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில ராகுல் காந்தி, நான் ஒரு உண்மையை சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், பிரதமர் மோடியை உண்மையிலேயே நான் வெறுக்கல, அவர் மீது எனக்கு எந்த வெறுப்பு உணர்வும் இல்லை, அவரோட கருத்துக்களை மட்டும்தான் எதிர்க்கிறேன். எந்த விஷயத்திலும் அவருக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, எனக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, உண்மையில அவர் மீது எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நிலவிய அச்ச உணர்வு தற்போது மறைஞ்சிருச்சு. 56 இன்ச் மார்பு கொண்டவர், கடவுளுடன் நேரடி தொடர்பு உள்ளவர், பிரதமர் மோடியோட கருத்துக்கள் என்ற பேச்செல்லாம் பழைய கதையா மாறிடுச்சு. இந்தியாவில வேலைவாய்ப்பு இல்லாததுதான் பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. மேற்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா சீனா வியட்நாம்னு உலகில் பெரும்பாலான நாடுகள்ல இந்த பிரச்சனை இல்லை. இந்த பூமியில வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்லாத பகுதிகளும் இருக்கத்தான் செய்யுது. முன்னாடி அமெரிக்கா உலக உற்பத்தியின் ஒரு மையமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரியா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகள் உற்பத்தி மையங்களா மாறுச்சு. தற்போது உலக அளவுல உற்பத்தி மையமா சீனா பிரதிநிதித்துவம் பெற்று முன்னிலையில இருக்குன்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.